ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போற கண்டென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐசிஐசியோட ரூபே கிரெடிட் கார்டு நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு நண்பா. இந்த வீடியோல நம்ம அந்த கார்டோட அன்பாக்சிங் பார்க்க போறோம். அது போக அந்த கார்டுக்கு எப்படி ஆக்டிவேட் பண்றது, அவரோட பின் எப்படி ஜென்ரேட் பண்றது போன்ற விஷயங்கள் இந்த வீடியோல பாக்கலாம் நண்பா. நண்பா, ஆல்ரெடி இந்த கார்டோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பத்தி வீடியோ பண்ணிருக்கேன் நண்பா, ஓகேங்களா. அது போக இந்த கார்டுக்கு யூபிஐ பின் எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படிங்கறதையும் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கேன் நண்பா. அந்த வீடியோஸ் வந்து நீங்க பாக்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன் நண்பா, நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கார்டு எனக்கு அப்ரூவ் ஆனது எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 7 days குள்ள வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு நண்பா. அந்த கவர் என் கையில தான் வச்சிருக்கேன், பாத்தீங்கன்னா தெரியும். அதுல போட்டிருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க் கோரல் ரூபே கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுல மென்ஷன் ஆயிருக்கேன்பா, ஓகேங்களா. ஓகே நம்ம, நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அன்பாக்சிங் பண்ணி உள்ள எப்படி அவங்க செட்டப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தாலும், அது போக இந்த கார்டை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிற லைவ் அவங்களுக்கு ஷோ பண்றேன். அம்மா, நம்மளுடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம போற அப்டேட் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நண்பா, இதான் நமக்கு வந்து கவர் நண்பா. அதுல வந்து ஐசிஐசிஐ பேங்க் கோரல் ரூபே கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மென்ஷன் ஆயிருக்கு. இப்ப இதை பிரிச்சிடலாம். அந்த வெல்கம் கார்டு ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம அட்ரஸ் போட்டிருக்காங்க, அப்புறம் ஆஃபீஸ் அட்ரஸ் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறமா ஒரு கன்கிராஜ் மெசேஜ், ஓகேங்களா. கன்கிராஜ் ஆன் யூ ஐசிஐசிஐ கோரல் ரூபே கிரெடிட் கார்டுன்னு சொல்லிட்டு போட்டு, யூ ஆர் நவ் ப்ரௌட் யூ ஓனர் ஆஃப் த ஐசிஐசிஐ ரூபே கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு, என்ஜாய் யோட கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க நண்பா. அது போக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆல்ரெடி பார்த்த மாதிரி அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து இதில் போட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 100 rupees 2 reward points அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது போக யூடியூப் பில்ஸுக்கு 100 rupees வந்து பார்த்தீங்கன்னா 1 reward point அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா காம்ப்ளிமெண்ட்ரியா டொமஸ்டிக் ரயில்வே ஆக்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஆனுவல் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. 2 lakh rupees வந்து பார்த்திங்களா ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 2000 reward points. அது போக அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு 1 lakh rupees 1000 reward points அப்படின்னு சொல்லி இதோட ஃபியூச்சர்ஸ் பதில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம அதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருக்கோம் நண்பா. இப்போ இந்த இடத்துல நம்மளோட கார்டு வந்து உங்களுக்கு ஸ்டிக் பண்ணி வச்சிருக்காங்க, ஓகேங்களா. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பின்னாடி என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ப்ராசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க நண்பா. அப்புறம் கிரெடிட் கார்டு பின் ஜென்ரேட் பண்ணுறது பற்றின டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் விஷயம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி ஐசிஐசிஐ கார்டோட 100 cards வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லிமிட் ஷேர் ஆகி தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் இதில் கொடுத்துருக்காங்க நண்பா. அவ்வளோ நண்பா, இல்லை வேறு எந்த டீட்டெயிலுமே இதில் கொடுக்கல. கார்டு எப்படி இருக்குன்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டோட லிமிட் இதில் போட்டிருக்காங்க நண்பா. 2 lakh 10,000. அதாவது சேம் ஆல்ரெடி நம்ம கார்டோட லிமிட் வந்து ப்ரீவியஸ் கார்டோட லிமிட்டாக தான், அதோட ஸ்பிட் பண்ணி அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பா. கார்டோட லுக்கு நல்லா இருக்கு நண்பா, ஓகேங்களா. ஐசிஐசிஐ அப்படின்னு சொல்லிட்டு அதில் கோரல் அப்படின்ட்டு மென்ஷன் ஆயிருக்கு. அது போக ரூபே கிரெடிட் கார்டு அப்படிங்கிறதவங்க இருக்கு, நம்மளுடைய நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கார்டு. ஓகே நண்பா, அடுத்து இந்த கார்டு எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிற காமிச்சிடுறேன் நண்பா. ஐசிஐசிஐயோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து மை கார்டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் நண்பா, அதை கிளிக் பண்ணுங்க. அதில் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் கார்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், உங்களுக்கு செகண்டரி எந்த கார்டு உங்களுக்கு காமிக்கணும் நண்பா. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து அந்த கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து இந்த ஜென்ரேட் பின் அப்படின்னு சொல்லிட்டு மேல் இருக்கும் பாருங்க நண்பா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டோட டோட்டல் நம்பர் விசிபிள் ஆகும். இந்த இடத்துல நியூவாக நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டிய 4 numbers கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி மூலமா அதை வேலிடேட் பண்ற மாதிரி இருக்கும் நண்பா. ஒன்ஸ் ஓடிபி வந்ததுக்கு அப்புறமா நீங்க கரெக்டா கொடுத்து நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க கொடுத்த அந்த 4-digit பின் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும், ஓகேங்களா. இப்போ நீங்க மெசேஜ் பார்க்க முடியும், கிரெடிட் கார்டு பின் ஜென்ரேட்டட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு நண்பா. அடுத்த மேனேஜ் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளே போய்க்கிங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆஃப்லைன் டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுபவம் பண்ணி வச்சுக்கலாம்ப்பா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க, ஜஸ்ட் அதை வந்து நம்ம அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் அனுபவம் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டேப் அண்ட் பே அப்படிங்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வைஃபை மூலியமாக நீங்கள் பிரிண்ட் இல்லாமையே வந்து உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அனுபவம் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு டிசபிளே வைக்கிறது நல்லது. அப்புறமா ஏடிஎம் விட்ரால் நான் பண்ண மாட்டேன்பா, அதனால் அதையும் டிசபிள் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு சேஃப்டிக்காக. அவ்வளோதான் நண்பா, இந்த கார்டோட ஆக்டிவேஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் நண்பா. அது இல்லாமல் பின் ஜென்ரேட் பண்ணுறதுமே இந்த கார்டுக்கு ரொம்ப ஈஸியாக நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோ எவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இது சந்தேகம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு அப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.